விசித்திரமா இருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, அண்ணா நகர் தென்னாட்டு கிளப்பு கடை அப்படின்ற ஒரு கடையில தான் இருக்கும். இப்ப இருக்க மாடர்ன் லைஃப்ல என்னன்னா, எல்லாருமே ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடுறேன், எல்லாருமே கிராமத்து சமையல்லாம் போய் தேடி சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. இதுவே வீட்டில் செஞ்சா எவனுமே சாப்பிட மாட்டான், அதே கடைக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்து அதில் ஸ்டேட்டஸ் போட்டாதான் ஒரு ட்ரெண்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பேஸ்டான ஒரு கடைக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இதை பார்க்கும் போதே சரியான டெம்டேஷன் எனக்கு. ஸோ இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா, அண்ணா நகர் டவர் பார்க் பேக் சைட் கேட்ல இருந்து பார்த்தாவே தெரியும், பி பிளாக் மெயின் ரோட் அப்படின்ற ஒரு ரோட்ல தான் இந்த கடை இருக்கு. இவர் கிளப்பு கடை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ சத்தியமா அதோட மீனிங் தெரியல, மத்ததெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சோலை, 1.5 வருஷமா ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். கிளப்பு கடைன்றது வந்து சவுத் சைடில் முன்னாடி ஹோட்டலுக்கு வந்து மிக்சர் ஃபுட் ஒரே இடத்துல ஒரு பிரியாணி டீ காஃபி எல்லாம் கம்ப்ளீட் நான் வச்சுருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கிளப்பு கடைன்னு வச்சுருக்கோம். அது ப்ரொனன்சியேஷன் கிளப்பு கடைன்னு சொல்லுவாங்க. நம்ம கம்ப்ளீட் நான்வெஜ்ஜாக பண்ணிகிட்ருக்கோம். காலையிலேருந்து காலை 7:30 மணிக்கு ஷாப் ஓப்பன் ஆகிடும். காலை இட்லி தோசை பூரி களி சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா போட்டி ஏரா ஃபுல் நான்வெஜ்ஜாக. மதியம் ஒரு 11:30 வரைக்கும் காலை வரைக்கும் இருக்கும். 11 மணிலேருந்து லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 3 மணி வரைக்கும் பிரியாணி சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கடல் சோறு வேறு எல்லாமே இருக்கும். அது 3:30 மணிக்கு முடிஞ்சிடும். முடிஞ்சு 4 மணிலேருந்து பணியாரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சிக்கன் சுக்கா சிக்கன் பணியாரம் மட்டன் பணியாரம் இறா பணியாரம் முட்டை பணியாரம் இதை போயிடுவோம். 5:30லேருந்து பொரிச்ச பரோட்டா வீச்சு பரோட்டா கொத்து பரோட்டா வாழையில பரோட்டா வாழையில பரோட்டா நம்ம ஃபேமஸ் நல்லா போயிட்டுருக்கு. 10:30 வரைக்கும் இருக்கும் நம்ம ஷாப். என் பேர் அஸ்வின். என் அக்கா வந்து இந்த கடை ரெஃபர் பண்ணா, இதை பார்க்கலான்னு வந்தேன். நல்லா இருக்கு எல்லாம். என் பேர் சுரேந்து. இந்த கடை எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் தெரியும். நான் இங்கே யூபிசி கோச்சிங் வந்திருக்கேன். ஸோ நியபையில் இப்போ தான் ரூம்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து. இந்த கடை ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதனால வந்திருக்கோம். நல்லா இருக்குது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்குது. யூ ஷுட் டெஃபினெட்லி ட்ரை திஸ் பிளேஸ். நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வந்து வாழையில பரோட்டா. அது வந்து நிறைய பேர் ஈவினிங்கில் தேடி வருவாங்க. அதை வந்துட்டு ஈவினிங் மட்டும் நிறைய பேர் கடைக்கு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மார்னிங்லேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே. ஈவினிங் வந்து அந்த பொரிச்ச பரோட்டா வாழையில பரோட்டாலாம் சாப்பிட்டு காலைல வந்து இப்போ இட்லி கறி குழம்பு சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா எறாத்துக்கு மட்டன் சாப்ஸ் நல்லி ஸோ இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நைட்டு வந்தவங்க இப்போ 2 வேளை 3 வேளை வர ஆரம்பிக்கிறாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் நல்லா இருக்குது, எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க சாப்பிட்டு. சமையல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான், எல்லாம் மசாலா அரைச்சி தான் பண்ணுறது. பேக்கெட் மசாலா எதுவுமே கிடையாது. அஜினமோட்டோ அந்த மாதிரி ஆடட் பிஸ்கட் எதுவுமே கிடையாது. நல்ல எண்ணெய் தான் எல்லாமே. செக்கு நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் இதான் யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ வீட்டில் சாப்பிட்றீங்க சாப்பிட்ற ஒன்று தான், எந்த வித்தியாசமும் தெரியாது. ஓகே, இப்போ வந்து நம்ம இலை பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கும்போதே டெம்ப்டிங்காக இருந்தது, சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வேற லெவலில் இருக்குது. ஆனால் பெப்பர் அப்படியே தூக்கலாக போட்டுட்ருக்காங்க. காரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிடுங்க. செம்ம காரமாக இருக்குது, செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. சரி அப்புறம் நான் சாப்பிட்டு மற்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். Thank you.
ஃபஸ்ட்டு நம்ம இலை பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வேறு லெவல் ஸ்பைஸியாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இப்போது சிக்கன் சுக்கா வீச்சு பரோட்டா ட்ரை பண்ணுறோம். அப்புறம் இது கொத்து பரோட்டா, அப்புறம் சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொத்து பரோட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு மஸ்ட் ட்ரை, விட்டால் இதுவே ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம், வேறு லெவல், கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இது வந்து சிக்கன் சுக்கா வீச்சு. ஸோ இதுவும் பார்ப்போம், உள்ளே ஃபுல்லாக சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் செம்ம ஜூஸியாக இருக்குது சிக்கனு. ஸோ இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சாப்பிட்டு சொல்கிறேன். சிக்கன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ சொல்ல வாங்கணும், வேறு லெவலில் இருக்குது. இதுவும் எனக்கு கொத்து பரோட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு இதை விட, பட் இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே டெம்ட் ஆவீங்க அப்படி எனக்கு தெரியும். ஸோ பரவாயில்ல இருந்தாலும், ஸோ கடைசியில் கறி தோசையோட நம்ம டிஷ்ஷை முடிச்சுக்கலாம். ஸோ இப்போது அதை ட்ரை பண்ணுவோம். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, வீட்டில் அம்மா எப்படி குக் பண்ணுவாங்களோ ஸோ அதே டேஸ்ட்டில் இருக்குது. மற்றபடி எனக்கு எதுவும் பெருசாக தெரியல, பட் என்னோடய ஃபேவரட் இலை பரோட்டா தான். நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோம் ஸோ அதே டேஸ்ட் தான் இங்கேயும். பிடிச்சிருந்தா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம விளாக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னோடய ஃபேவரட் அப்படின்னா இலை பரோட்டா ஃபேவரெட்டு. இலை பரோட்டா வேறு லெவலில் இருந்தது, என்னோடய ரெக்கமெண்டேஷனும் அதுதான். அது எடுக்கும் போதே லேயர் லேயராக வந்தது, அதே மாதிரி ஸ்பைசினஸ் சூப்பராக இருந்தது. இந்த கடையோட லொக்கேஷன், அதோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோடய இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக கெட் அபிஃபைட்.